மோட்ச பயணம் என்ற இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆபேல். ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:4. ஒரே வீட்டில் ஒரே சூழ்நிலையில் தேவனை குறித்த ஒரே போதனையில் வளர்ந்து வந்தன இரு பிள்ளைகள். அப்படியிருந்தும் இருவரின் குணநலன்களும் எதிரும் புதிருமாய் ஒருவருக்கொருவர் முற்றிலும் வித்தியாசமாகவே இருந்தது. அந்த இரு சகோதரர்கள்தான் காயினும் ஆபேலும். பூமியில் பிறந்த முதல் குழந்தைகள் இவர்கள்தான். இவர்கள் வாலிபராய் வளர்ந்த நாட்களில் ஆபேல் ஆடுகளை மேய்த்தான், காயின் நிலத்தை பயிரிட்டான். சில நாட்களுக்கு பின் இருவரும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தனர். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயின் தான் அங்கீகரிக்கப்படாமல் போனது நிமித்தம் தன் சகோதரன் மேல் பொறாமையும் கோபமும் கொண்டான். இதைவிடவும் மோசமான கொலைவெறியின் ஆவி காயினை பிடித்து கொள்ளும்படி வாசற்படியில் தயாராய் காத்திருந்தது. காயின் நயவஞ்சகமாய் ஆபேலை தன்னோடு வயல்வெளிக்கு வாக்கிங் செல்ல அழைத்தான். ஆனால் ஆபேலின் இருதயத்திலோ என் அண்ணனை விட நான் விசேஷமானவன் என்ற பெருமையோ, அவன் தனக்கு தீங்கு செய்து விடுவானோ என்ற சந்தேகமோ இல்லை. வெள்ளை உள்ளத்தோடு தன் சகோதரனோடு நடந்தான். ஆனால் காயினோ பொறாமையினால் பொங்கி ஆபேலை கொன்று போட்டான். ஆபேல் அழிந்தான். இனி போட்டிக்கு ஆளில்லை என காயின் நினைத்திருப்பான். ஆனால் உண்மையில் அழிந்தது ஆபேல் அல்ல, காயினே. ஆபேல் தேவ சந்நிதிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். காயினோ தேவ சந்நிதியிலிருந்து தூர விலகி போனான். பிரியமானவர்களே, தன்னை கொலை செய்ய தயாராயிருந்த காயினை கொஞ்சமும் சந்தேகம் கொள்ளாத ஆபேலின் நல்ல இருதயத்தை பாருங்கள். இந்த இருதயமல்லவா நமக்கும் தேவை? ஆபேலின் இருதயம் காயினுக்கு விரோதமாய் பெருமை கொண்டு தன்னை உயர்த்தவோ இல்லை, தன்னை காயினோடு ஒப்பிட்டு மகிழவோ, அல்லது காயின் வாழ்விலுள்ள குறைகளை காண்பதற்கோ அவன் கடுகளவும் விரும்பவில்லை. நம்முடைய சகோதரர்களோடுள்ள உறவில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டிய பாதையும் இதுவே. ஆபேலுக்கு இந்த குணத்தை சொல்லித்தர வேதமோ சபையோ போதகரோ இல்லை. தான் பின்பற்றத்தக்க மாதிரியுமே அவனுக்கு முன் இருந்ததில்லை. இருப்பினும் தேவனை மட்டுமே நோக்கி பார்த்து நீதிமானாய் வாழ்ந்தான். அவர்கள் என் மீது பொறாமைப்படுவார்களோ, என் குடும்பத்திற்கு ஏதாகிலும் தீங்கு விளைவித்து விடுவார்களோ என்று எப்போதும் சந்தேகத்தோடே வாழ வேண்டாம். வஞ்சகமில்லாமல் கள்ளம் கபடற்று வெள்ளை உள்ளத்தோடு வாழ்வோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்து கொண்டே இருப்போம். தன்னை காட்டி கொடுப்பவனையும் கூடவே வைத்திருந்து அவன் கால்களையும் கழுவி சிநேகிதனே என்று அழைத்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடமும் காணப்படட்டும்.